ஜீல் ஹீலிங் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்டு ரீடர். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வரக்கூடிய 2023 நல்ல ப்ராஸ்பரிட்டியோட, நல்ல வெல்த்தோட, ஹெல்த்தோட, ஃபேமிலியில நல்ல ஹாப்பினஸோட, இந்த யூனிவர்ஸோட பிளெஸ்ஸிங்ஸோட ரொம்ப சந்தோஷமா இருப்போம். அதே மாதிரி நம்மளோட கார்டியன் ஏஞ்சல்ஸ், நம்மளோட இஷ்ட தெய்வம், குல தெய்வம் எல்லாத்தோட பிளெஸ்ஸிங்ஸோட இந்த 2023 இந்த ஹோல் வருஷம் நமக்கு ஒவ்வொரு மாசமும் எப்படி இருக்கும்ன்றத நம்ம டாரட் ரீடிங் மூலமா இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வந்து ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான ப்ரிடிக்ஷன்ஸ். அதாவது இப்ப மேஷ ராசி, ரிஷப ராசி, ஒவ்வொரு ராசியுமே வந்து ஒவ்வொரு எனர்ஜில இருப்பாங்க. சோ அவங்களுக்கு இப்ப மேஷ ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அவங்களுக்கு உண்டான எனர்ஜிஸ் இந்த ஹோல் வருஷத்துக்கு ஒவ்வொரு மாசத்துக்கும் எப்படி இருக்கும், அப்ப என்ன பண்ணலாம், பண்ண வேண்டாம், இதெல்லாமே ஒரு கம்ப்ளீட் கைடன்ஸா நமக்கு இந்த வீடியோல நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி சப்போஸ் டைம் வந்து நமக்கு இது கரெக்டா இல்லை, இது பண்ண வேண்டாம் அப்படின்னா அதுக்குண்டான ரெமிடிஸ் என்ன, எந்த மாதிரி கடவுளை நம்ம கும்பிடலாம், என்ன மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்கள் உங்களால வீட்டுல செய்ய முடிஞ்சதே செய்யலாம் அந்த எனர்ஜிஸ் சேஞ்ச் பண்றதுக்கு. சோ அதையும் வந்து இந்த வீடியோலயே உங்களுக்கு கம்ப்ளீட்டா கிடைச்சிரும். சோ ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வீடியோவா நீங்க பார்த்துட்டு வருவீங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்தந்த ராசிகள்ல இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் ஒரு நல்ல கைடன்ஸ் வந்து இந்த டாரட் ரீடிங் மூலமா கிடைக்கும். அதே மாதிரி இந்த ரீடிங் ஒரு ப்ராப்ளம் இருந்தாதான் இவங்களுக்கு இந்த மெசேஜ் கேட்கணும் அப்படின்னு இருக்கப்பதான் அது கண்ணில் வந்து படும், அவங்க வந்து பார்ப்பாங்க. சோ நம்மளால வந்து பெரிய ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணவே முடியாது, அந்த எனர்ஜி கனெக்ஷன்ஸ் இது எல்லாமே. சோ அழகா இந்த 2023 வருஷம் எப்படி இருக்கும்னு டாரட் ரீடிங் கைடன்ஸ் மூலமா நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ மகர ராசி நேயர்களுக்கு 2023 எப்படி இருக்கும், டாரட் ரீடிங்கோட கைடன்ஸ் என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு மந்த்துக்கும் நம்ம பார்க்கலாம். ஓகே, மகர ராசி வந்து எப்படி இருப்பீங்க அப்படின்னா, பயங்கர ஃபோர்ஸ் உங்களுக்கு, பயங்கர எனர்ஜி, இதை சாதிச்சே தீரணும், பண்ணியே தீந்தணும். ஏன்னா வந்து லைஃப்பில் வந்து சில ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப டீப்பாக சென்ஸ் பண்ணியிருக்கீங்க இந்த முடிஞ்ச வருஷத்தில். ஸோ அதை சாதிக்க முடியாத சில விஷயங்களை வந்து ரொம்ப நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக எடுப்பீங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. அதனால வந்து அந்த டேவெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு பேச்சுக்காக எடுக்க மாட்டீங்க, அந்த ரெசல்யூஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுப்பீங்க. அதை ஃபாலோ பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ரொம்ப நல்லா இருக்குது, ஏன்னா அவ்வளோ ஒரு ஃபோர்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது. அந்த ஃபோர்ஸை வந்து வேஸ்ட் பண்ணிட வேண்டாம், நீங்கள் உங்களோட எஃபர்ட் போடுங்க, அதில் வந்து சக்ஸஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அந்த ஜான்வரி ஃபுல் ஆஃப் எனர்ஜி இருக்கும் அந்த மந்த் உங்களுக்கு. ஃபெப்ரவரியில் மந்தில் வந்து சில விஷயங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம், ஒரு
தூரமாக ட்ராவல் பண்ணி வந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு இது ஃபேவராக இல்லை, இது நம்ம நினச்சது வேறு மாதிரி இருந்துச்சு அப்படின்ற ஒரு சின்ன சின்ன எனர்ஜிஸ் இருக்கும். பட் எப்படி பண்ணாலும் உங்களுக்கு வந்து எண்ட் ஆஃப் த டே ஒரு சக்ஸஸ் கொடுப்பீங்க. பட் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்றதை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக ஃபெப்ரவரி மந்தில் எடுத்துக்குவீங்க. அதே மாதிரி ஹெட்டேக் வரதுக்கான சான்சஸ் இருக்குது, தூக்கம் லைட்டாக டிஸ்டர்ப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால மேபி ஹெட்டேக்கு வந்து தலைவலிக்கு டேப்லெட்ஸ் போடுறது, டாக்டர் பார்க்கறது, இந்த இது விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ணுவீங்க. யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டீங்க, அதுதான் ஒரு பெரிய விஷயம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யார் நம்பிக்கையானவங்களோ அவங்கக்கிட்ட ஐடியாஸ் கேளுங்க, அவங்க நல்ல ஐடியாஸ் கொடுப்பாங்க. மார்ச் மந்த்து எப்படி இருக்கும்னா ரொம்ப பேலன்ஸ்டான மண்டலமே, அகெயின் அந்த ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மைண்டு. நீங்களாம் வந்து யார்கிட்ட பேச வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்களோ அவங்கக்கிட்டலாம் வந்து நீங்களாக போய் பேசி நம்ம சமாதானம் ஆயிடலாம் அப்படின்ற எனர்ஜி வந்து ஜாஸ்தியாகவே இருக்குது மார்ச் மாதம். ஸோ அப்படி அவங்கக்கிட்ட போய் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்குது. ஏப்ரல் மந்த் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி என்ன சொல்வது, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். என்ன பண்ணுறது, வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற பிளான்ல அகெயின் ஒரு க்வெஷ்சன் மார்க் போட்டு உட்காந்துருவீங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து என்னது, எந்த பக்கமே மூமெண்ட் சரியில்லாமல் இருக்கே, நம்ம எப்படி போகிறது அப்படின்ற எனர்ஜி இருக்குது ஏப்ரல் மந்தில். ஸோ நீங்கள் அந்த மாதிரி டைம்லலாம் ஃபுல்லாக நீங்கள் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறது, நீங்கள் எந்த கடவுளை நம்பி வேண்டுறீங்களோ அவங்கக்கிட்ட சின்ன சின்ன பிரார்த்தனைகள் உட்காந்து பண்ணுங்கள், உங்களோட இந்த இவ்வளோ பிளாக்கேஜஸ் ரிமூவ் ஆகும். ஏன்னா நம்மளோட எனர்ஜிஸை சேஞ்ச் பண்ணணுன்னா நம்ம சில எனர்ஜி சேஞ்சஸ்க்கு இந்த மாதிரி கோயிலுக்கு போடுறது, ஒரு ஹீலிங் பண்ணிக்கிறது செல்ஃபாக, இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறப்போ தான் அந்த எனர்ஜி சேஞ்சஸ் ஏற்படும். ஸோ அந்த வாட் நெக்ஸ்ட்டுன்ற ஒரு சுச்சுவேஷன், ஒரு கன்ஃபியூஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டிவைன் கனெக்ஷன்ஸை எடுங்க, அதெல்லாம் வந்து பேலன்ஸ் ஆகிடும். மே மந்த் வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும், ரொம்ப டென்ஷன் எடுத்துக்க மாட்டீங்க, உங்களுக்கு நல்ல ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப நெகட்டிவ் எனர்ஜிஸ்க்குலாம் வந்து அட்ராக்ட் ஆக மாட்டீங்க. ஜூன் மந்த் வந்து ரொம்ப நாள் பண்ண முடியாத விஷயங்களை கஷ்டப்பட்டு அச்சீவ் பண்ணிடுவீங்க. அது ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் பண்ணி அச்சீவ் பண்ணுவீங்க. பட் அச்சீவ் பண்ணதுக்கு உண்டான ஹாப்பினஸ் வந்து அந்த ஜூன் எண்டில் வந்து தாராளமாக உங்களுக்கு இருக்குது. அடுத்தது ஜூலை மந்த் வந்து ட்ராவல் பிளான்ஸ் வந்து கண்டிப்பாக பண்ணுவீங்க, வெளியூர் போவீங்க. அந்த வெளியூர் போகிறதுக்கு வந்து பர்ஃபெக்டாக முன்னாடியே பிளான் பண்ணிட்டு போவீங்க, உங்களோட பிளான் வந்து சக்ஸஸ் ஆகும், ப்ராஸ்பரிட்டி நல்ல அட்ராக்ஷன் ஆகும். ஸோ மணி ரிலேட்டடான ட்ரிப்ஸாக இருந்ததுன்னா வந்து அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும், ரொம்ப ஸ்மார்ட்டான பிளான்ஸ் வந்து நீங்கள் பண்ணுவீங்க. உங்களோட ஓன் மைண்டு தான் உங்களுக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணும். நீங்கள் ரொம்ப அடுத்தவங்களோட எனர்ஜிஸ்லாம் அந்த மாதம் வந்து நீங்கள் எடுத்துக்கவே மாட்டீங்க, அது உங்களுக்கு செட்டும் ஆகாது. ஸோ உங்களோட ஓன் எனர்ஜி ஃபீல்டில் இருக்கிறது தான் உங்களுக்கு பெட்டராக இருக்குது. ஆகஸ்ட் மந்த் எப்படி இருக்குன்னா ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் பாண்டிங் இதெல்லாம் நல்லா இருக்குது, படிக்கிறவங்க நல்லா படிப்பாங்க, டாக்டர் மெடிக்கல் ஃபீல்டில் வந்து படிப்பில் இருக்கவங்களும் ரொம்ப சூப்பராக படிப்பாங்க, நர்ஸ் ஃபீல்டில் இல்லை மெடிக்கல் ஷாப்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களோட பிஸ்னஸும் வந்து ரொம்ப அவங்களுக்கு பெட்டராக கை கொடுக்கும். அவங்களோட நியூவாக ஒரு பக்கம் கிளினிக் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நியூ மெடிக்கல் ஷாப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுவும் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். செப்டம்பர் மந்த் எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எதிர்பார்ப்பீங்க, சில விஷயங்கள் வந்து எதிர்பார்ப்பீங்க. அந்த நீங்கள் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் சம்டைம்ஸ் சிலர்கிட்ட வச்சுருவீங்க, அந்த எதிர்பார்ப்பு நடக்கலான்னு ஒரு சோகம் இருக்கும். ஸோ அந்த சோகத்தில் இருப்பீங்க, எதிர்பார்ப்பு நம்ம நினச்சது கிடைக்கலையே அப்படின்னு, ஏன்னா வந்து நீங்கள் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஓவராக வச்சுருவீங்க, அதுதான் விஷயம். மித்தபடி உங்களுக்கு வர வேண்டியது உங்களுக்கு உண்டானது இருந்துகிட்டே தான் இருக்குது. அக்டோபர் மந்த் வந்து புது ஆப்பர்ச்சுனிட்டி வரும், பட் நீங்கள் உங்களே ஐசோலேட் பண்ணிக்குவீங்க, இல்லை இது எனக்கு செட் ஆகாது, இது எனக்கு கரெக்டாக இருக்காதுன்ட்டு, இல்லை ஒரு வரன் வரதெல்லாம் வந்து பொண்ணு பார்க்குறாங்க மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்னா நீங்களே வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஜாஸ்தியாக வச்சுக்குவீங்க, இது எனக்கு செட் ஆகாதுன்ற மாதிரி நீங்கள் தான் சொல்லுவீங்களே தவிர ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பெட்டராக இருக்குது. ஸோ அது மாதிரி டக்குன்னு வேண்டாம் அப்படின்னு வாய்ப்புகளை ஒதுக்கிறத விட இன்னும் ரெண்டு மூணு டைம் அனலைஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் முடிவெடுங்க. நவம்பர் மந்த் வந்து உங்களுக்கு எந்த இது பண்ணுறதுன்னு தெரியாது, அதாவது இப்போ ஒரு 5 கப்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 கப்பில் இதில் இந்த ஃபுட்டு இருக்குது, ஒரு ஒன்றில் வந்து அமிர்தம் இருக்குது, ஒன்றில் வந்து ஃப்ரூட்ஸ் இருக்குது, ஒன்றில் வந்து விஷம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்ணை மூடி விட்ட மாதிரி இருக்கும், எதை எடுக்கிறதுன்னு தெரியாது. ஸோ எது நல்லது எது கெட்டதுன்றத ஒரு பயங்கர கன்ஃபியூஸ் மோடுக்கு போகிற மாதிரி இருக்குது நவம்பரில். அப்படின்னா இன்னும் எப்படி சொல்லலாம்னா
இப்போ உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க சிலர், ஆனால் ஆக்சுவலாக வந்து அங்கே பின்னாடி எல்லாம் அவங்க மைண்டில் வேறு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கும். சிலர் வந்து ரொம்ப ரூடாக பேசுவாங்க, ஆனால் வந்து உங்களுக்கு நல்லதை தான் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து ப்ராப்பராக யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு அனலைஸ் பண்ணி நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். நவம்பர் மந்தில் உங்களுக்கு சேவிங்ஸ் இருக்கும், ஒரு மணி வாங்க மணி அதாவது மணி சேவிங்ஸு, ஜுவல்ஸ் வாங்கிறது, லேண்டு வாங்கிறது, மொத்தத்தில் உங்களோட பேருக்கு வந்து ஒரு நல்ல ரெஜிஸ்ட்ரேஷனில் ஆகும் லேண்டு. ஸோ அந்த மாதிரி எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்குது நவம்பர் மந்தில். டிசம்பர் மந்தில் வந்து பணம் விஷயங்களில் பிளானிங் இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவை. உங்களுக்கு வந்து நவம்பரில் ஒரு பிளானிங், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லேண்டு வாங்குறீங்க, ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா நல்லா டக் டக்குன்னு போய் புக் பண்ணிடுவீங்க. பட் அதோட குழப்ப நிலை வந்து டிசம்பரில் திருப்பி ஒரு இது பண்ணுவீங்க, அச்சோ நம்ம அப்படி பண்ணியிருக்கோமே, இந்த பணம் இங்கேருந்து வரலே, அந்த பணம் அங்கேருந்து வரலே, அந்த மாதிரி எனர்ஜிஸ் அந்த டிசம்பர் மந்தில் இருக்கும். பட் அதெல்லாம் நீங்கள் கவலையே பட வேண்டாம், இது உங்கள் ஒரு மைண்டு தான் சொல்லுதே தவிர உங்களோட பேக்கப்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், உங்களோட பிளானிங்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரி லேண்டோ வீடோ புக் பண்ணி வாங்குறீங்க இந்த வருஷம் அப்படின்னா அது 100% நல்ல க்ரோத்தில் தான் உங்களை கொண்டு விடுது. உங்களுக்கு ஃபுல் ஆஃப் கிங் ஆஃப் பென்டகல்ஸ், கிங் ஆஃப் பென்டகல்ஸ்னாலே பணம். ஸோ கிங் ஆஃப் பென்டகல்ஸ்னால் பணத்துக்கே ராஜா, அப்போல்லாம் வந்து பணத்தோட எனர்ஜி ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் ஓவர் திங்கிங்லாம் பண்ணிக்க வேண்டாம், மணி எனர்ஜி உங்களுக்கு ரொம்ப சேஃபாக கொண்டு வந்து கொடுக்கும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட எமோஷன்ஸை உங்களோட பார்ட்னர்ஸ்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க, மனசு விட்டு பேசுங்க. அந்த மனசு விட்டு பேசுகிறப்பவே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தீர்ந்துருது. இப்போ யாருக்கிட்டையாவது சண்டை வந்துருச்சு, இல்லை ஒர்க் கூட ஒர்க் பண்ணுறவங்கக்கிட்ட, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்படின்னா கொஞ்சம் ஃப்ராங்காக நீங்கள் பேசிட்டீங்கனாலே அந்த அதுலேயே அந்த பிரச்சனைகள் முடிஞ்சிடும். ஸோ அந்த எனர்ஜி தான் உங்களுக்கு இருக்குது, ஏன்னா நீங்கள் ஒன்று மைண்ட்லேயே வச்சிட்ருப்பீங்க, ஆக்சுவலாக வந்து அது கரெக்டும் இல்லை, நீங்கள் நினைக்கிறது வந்து ரொம்ப கரெக்டும் இல்லை. இந்த மாதிரி பிரச்சனைகள் டைமில் வர நெகட்டிவ் தாட்ஸ் சொல்கிறேன். ஸோ அதை நீங்கள் மைண்டில் வைக்காமல் டைரெக்டாக போய் பேசிட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியரான பிக்சர் கிடச்சிரும். அப்புறம் அந்த இடத்துல பிரச்சனையே இல்லாமல் ஸ்மூத்தாக அந்த பர்சன் கூட போயிடுவீங்க. அப்படி தான் இருக்குது உங்களுக்கு இந்த இயரோட எனர்ஜியே. அடுத்தது உங்களுக்கு என்ன மாதிரி ரெமிடிஸ் பெட்டராக ஒர்க் ஆகும்னு பார்ப்போம். ஓகே, நீங்கள் வந்து ஸ்டார் வந்து உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தருது. அதாவது ஸ்டாரோட எனர்ஜி, ஸ்டாரோட பென்டக்கிள்ஸ் மாதிரி பெண்டன் போட்டுக்கிறது, இல்லை ஸ்டார் மாதிரி உங்களோட வால்பேப்பர்ஸில் வச்சுக்கிறது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்டார்ஸ் பார்க்குறீங்களோ, அதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஸ்டார் பார்த்து நம்மளோட விஷஸ் வந்து கேட்கலான்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த விஷஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ நீங்கள் ஸ்டார்ஸ் பார்த்து விஷஸ் பண்ணுங்கள், ஸ்டார்ஸ் வந்து உங்களோட வால்பேப்பரில் வச்சுக்கோங்க, ஒரு பெண்டன்ட் மாதிரி போட்டுக்கோங்க, இல்லை உங்களோட மோதிரத்தில் ஒரு ஸ்டார் எனர்ஜி இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. உங்களோட புக்ஸில் வந்து ஏதாவது நியூவாக எழுத ஆரம்பிக்கிறீங்க, புது நோட் புக் வாங்குறீங்க, புது டைரி ஒர்க் பிளேஸ்க்கு வாங்குறீங்கன்னா அதில் வந்து ஸ்டார் வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. இது மெயினாக கோல்டன் கலர். ஸோ இது வந்து உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை எடுத்து கொடுக்கும் ஸ்டார் எனர்ஜி. ஓகே, தேங்க்யூ.